ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு சப்ஸ்கிரைபர் கொஸ்டின்ல நீங்க என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்றத அருளாஜன் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், ஃபர்ஸ்ட் நம்ம மெம்பர் கேட்டிருக்காரு சார், ஒரு ஒரு நாலு ஸ்டாக் கேட்டிருக்காரு, அந்த ஸ்டாக் பத்தி மட்டும் சொல்லுங்க சார். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பிஇஎல் கேட்டிருக்காரு சார். ஓகே. ஸோ இப்போ எல்லா கம்பெனிஸும் குறிப்பாக ஃபார்மா அப்படின்றது எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான ரேஸ்ல இருக்கு. ஃபார்மா செக்டரே ஸ்ட்ராங்காக இருக்கு. அந்த வகையில் இந்த நிறுவனமும் இப்போ இந்த கடந்த 2 நாளாக, அது குறிப்பாக திங்கள் அன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் பண்ணியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். இன்னும் தொடர்ந்து இது வலிமையான ஒரு ஏற்றத்துக்கு தன்னை தயார் பண்ணிட்டு தான் இருக்கதே நம்ம பார்க்குறோம். அதனால இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட் சினாரியோ அப்படின்றதுல தொடர்ந்து மேலே ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இதனுடைய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1100 ரூபா இந்த ரேஞ்ச் கிட்ட வரும்போது கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. எல்லா டிப்பு வரும்போதும் இதுக்கான முக்கியமான ஆதரவு நிலை அப்படின்றது நம்ம 920 ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எல்லைகளை அவங்க வச்சு வாங்குறதுக்கு திட்டமிடலாம், லாபத்தை வெளியெடுக்கிறதுக்கு திட்டமிடலாம். ஓகே சார். அடுத்து விஇடிஎல் சார். ஓகே. ஸோ இப்போ மெட்டல் எல்லாமே கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. குறிப்பாக சொல்றதா இருந்தால், இப்போ ரீசன்ட் பாஸ்டில் மெட்டல் செக்டர் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதா நம்ம பார்க்குறோம், விஇடிஎல் உட்பட. ஆனாலும் அந்த மற்ற மார்க்கெட்டோட பூமுக்கு அது ஒன்றா சேர்ந்து இப்போ நகர்லேயே ஒழிய, ஏற்கனவே இதனுடைய நகர்வுகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச் மாதத்துல இருந்து கிட்டத்தட்ட அது மே மாதம் வரைக்கும் ஏறினது. அது பிறகு மேவோட எண்டில் ஜூன், ஜூலை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் இல்லாமல் இறக்கம் இல்லாமல் அப்படியே கீழே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் இந்த நிறுவனத்தை நீங்கள் தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த 420 ரூபா அப்படின்றது மிக முக்கியமான ஒரு ஆதரவாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் அ சப்போர்ட் லெவல். இதே நீங்கள் அப்சர்வேஷனில் வச்சுக்கோங்க. மேலே இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் 480. அப்போ 420 சப்போர்ட், 480 ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற எல்லையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து அது 420 உடைக்காத வரைக்கும் அது வந்து வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறதா எடுத்துக்கலாம். 480 உடைக்கப்பட்டால் ஒட்டுமொத்த சந்தையும் ஏறுமுகமாக இருக்கும்போது இதுவும் கூட சேர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஓகே சார். அடுத்து ஹிந்த் காப்பர் சார். ஓகே. ஸோ ஏறக்குறைய மெட்டல் அப்படின்றதுல ரொம்பவும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. வீடில் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சது. ஆனால் ஹிந்து காப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 மாசமா உச்சத்தை தொட்ட பிறகு தொடர்ந்து இறங்குமுகமாக இருக்குது. ஆனாலும் கூட இது வந்து இறக்கம் அப்படின்றது வரும்போது கீழே 280 ரூபாய், இப்போ 305 ரூபாயில இருக்கு. ஸோ 280 ரூபா வரும்போது இது வாங்குவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கலாம். அதனால இது வந்து சப்போர்ட் லெவல், 280ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலில் பார்க்குறோம். அதே சமயம் மேலே இதுக்கான ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 390. ஆக இந்த 280, 380 கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் இதனுடைய முக்கியமான எல்லைகள். கீழே வாங்குவதற்கும் அங்க தடைநிலை கிட்ட வரும்போது அவங்க புக் பண்றதுக்கும் யோசிக்கலாம். அடுத்து அஸ்ட்ரால் சார். ஸோ பொதுவாகவே நம்ம ஃபார்மா செக்டார் அப்படின்றதனுடைய நிலைமையை சொன்னோம். பட் அஸ்ட்ரால் முன்னாடி வெகு வேகமான ஒரு ஏற்றத்தை கொடுத்தது, தொடர்ந்து ஏற்றத்தையும் கொடுத்ததாகவே நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் இது வந்து 1800 ரூபா கிட்ட இருந்தது. அதன் பிறகு மெல்ல மெல்ல 2400 ரூபா, 600 ரூபாய்க்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருதை பார்க்குறோம். மிகப்பெரிய ஒரு ஏற்றம் தான். ஆனாலும் இப்போ கடந்த 4 வாரங்களா, 3 வாரமா அப்படின்னு பார்க்கும்போது உச்சத்தை தொட்ட பிறகு தொடர்ந்து இறங்குமா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனாலும் இந்த பங்கு கீழ்நோக்கி வரும்போது முக்கியமான ஒரு எல்லை அப்படின்னா 2100 அப்படின்றது மிக முக்கியமான அதர் எல்லையை பார்க்குறோம். ஸோ இந்த இடம் எல்லாம் வரும்போது எப்பயுமே வந்து வாங்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், பகுதி பகுதியாக வாங்கணும்னு சொல்கிறோம். அப்படி யோசிச்சா முதல் ஆதரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2100, 107 இந்த ரேஞ்சில் இருக்கு. அது பிறகு ஒரு டிப் ஆச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் அப்படின்றது 1960. இந்த மாதிரி முக்கியமான எல்லைகள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வாங்கும்போது இந்த மாதிரி திட்டமிட்டு வாங்கணும். அதே சமயம் தொடர்ந்து இது ஏறுமுகமாக தான் இருக்கு. அதனால லாங் டேர்ம் பையர்ஸ்க்கு வந்து இது நல்ல ஒரு வாய்ப்பை தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கு. ஒரு ஷார்ட் டேர்மராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது 2400 ரூபாய் முக்கிய தடைநிலையா இருக்கு. அந்த இடத்தையும் அவங்க மனசுல வச்சுக்கலாம், கொஞ்சம் வெளியில லாபத்தை எடுக்கணும். அடுத்து பாலாஜி கேட்டிருக்காரு சார், மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர் பத்தி கேட்டிருக்காரு. ஓகே. ஸோ மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு அப்டேட்ல தான் இருக்கு. இந்த பங்கு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஏறக்குறைய ஏப்ரல் 2023ல ஒரு 1250 ரூபா ரேஞ்சில் இருந்தது. அதன் பிறகு இங்கே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2106 ரூபாய்க்கு வந்தாச்சு. அதனால தொடர்ந்து இது கடந்த 1 வருடமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
தொடர் ஏற்றத்திலும் இருப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இதுல இருக்குது. ஸோ இதனுடைய முக்கியமான ஒரு ஆதரவு எல்லை அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தால் சப்போர்ட் லெவல்ஸ் அப்படின்றது 1910 இப்போ 2106 ரூபா அப்படின்ற விலையில இருக்கு. ஸோ மேலே ஏறி வரும்போது இதுக்கான முக்கியமான ஒரு தடைநிலை அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தால் 2450 ரூபாய் முக்கியமான ஒரு தடைநிலையா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து மனோஜ் கேட்டிருக்காரு, வாட் அபவுட் ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ்னு கேட்டிருக்காரு. இப்போ ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய அதில் தொடர்ந்து ஒரு பெரிய பூம் அப்படின்றது நடந்தது பார்த்தோம். ஸோ அந்த பூம் அப்படின்றது இப்போ கொஞ்சம் பாலிசி டெசிஷன்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் இன்னமும் அந்த அந்த பூமில் இருக்குதா அப்படின்னா நீங்கள் செலக்டட் ஸ்ட்ராங் கம்பெனிஸை மட்டும் தான் மனசில் வச்சுக்கணும். இதில் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸ் ஸ்டில் தே ஆர் லுக்கிங் வெரி குட். ஸோ அதனால் ரியல் எஸ்டேட் வந்து ஸ்டில் லுக்கிங் குட், இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதனால் அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை தேர்வு பண்ணி அதனுடைய முக்கியமான டிப்போ போது எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்றது நீங்கள் ஸ்டடி பண்ணி வச்சுக்கிட்டு ஜிடிடி ஆர்டர் மாதிரி கூட நீங்கள் திட்டமிடலாம். ஓகே சார், அடுத்த க்வெஸ்டின் வந்து ருஷோத்தமன் கேட்டிருக்காரு, சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் அடுத்து ஈக்வெட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் இந்த ரெண்டு ஃபைனான்ஸ் பற்றியும் கேட்டிருக்காரு சார். ஓகே, ஃபர்ஸ்ட் சூரியோதயா பத்தி பார்க்கலாம். சூரியோதயா வந்து இப்போ 191 ரூபா ரேஞ்சில் இருந்துட்டு இருக்க நம்ம பார்க்குறோம். இது பெருமளவு பெரிய ஒரு ஏற்றம் அப்படின்றதுல இல்லை. அதே மாதிரி இறக்கம் அப்படின்னு சொல்லும்போது கூட இது வந்து ஒரு குறுகிய எல்லைக்குள்ள தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதனால பெருசாக இது பயப்படுற மாதிரியான ஒரு நிலைமையில இல்லை. டிப்போ ஆகும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 165 166 இந்த ரேஞ்சில் வந்து முக்கியமான ஒரு ஒரு சப்போர்ட் லெவல் ஆதரவை எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த எல்லையை நம்ம கவனத்தில் எடுத்துக்கலாம். அது மேலே இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி ஏறும்போது எந்த இடத்துல கொஞ்சம் வந்து இது வலிமையாக தடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 210 ரூபா ரேஞ்ச். அவங்க இதில் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165 கீழையும் மேலே 210 அப்படின்றது மிக முக்கியமான எல்லைகளாக எடுத்துக்கலாம். தொடர்ந்து இந்த ஸ்டாக் அப்படின்றது ஒரு பக்கவாட்டு நகரில் இருக்கு, அதாவது பெருசாக இது டவுன் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியல. அது மாதிரி அப் ட்ரெண்டில் இருக்குதா அப்படின்னா இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் சோர்வாக தான் இருக்குது. அதே சமயம் இன்னும் அது வலிமையாக தான் இருக்குது, இன்னும் அது வந்து விழற நிலைமையில் இது வரைக்கும் வரல, அதனால இன்னும் வலிமையாக தான் இந்த ஸ்டாக் இருக்கிறதா எடுத்துக்கலாம். அடுத்து ஈக்விட்டா சார், ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ். ஓகே, அதையும் பார்த்தலாம். ஸோ ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படின்னு வரும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் வலுவான நிறுவனங்கள் மட்டும்தான் முதலிடணும். இப்போ ஈக்விட்டாஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆயாச்சு, ரிவர்ஸ் ஆகி இப்போ ஏற்கனவே அது டவுன் ட்ரெண்டுக்கு வந்தாச்சு. இப்போ கடந்த கிட்டத்தட்ட 6 வாரங்களாக அது வந்து தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு. 104 ரூபாயிலிருந்து 82 ரூபாய்க்கு விழுந்தாச்சு. ஸோ இந்த தொடர் இறங்குதல் அப்படின்றது சந்தையில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு புல்பேக் ரேலி வரலாம், வந்தால் இந்த ஸ்டாக் வந்து மேலே ஏறி வரும்போது எங்கே தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91 ரூபா 92 ரூபாயில. ஸோ அந்த இடம் தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ 82 இருக்கிறதுனால ஒரு புல்பேக் ரேலி அப்படின்றதையும் நீங்கள் ஒரு வாய்ப்பாக கூட பார்க்கலாம். இந்த ஸ்டாக்ல இருந்து கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ம வேற ஏதாவது நல்ல ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாமா அப்படின்றதுக்கு வெளியேறதுக்கான வாய்ப்புகளாக பார்க்கலாம். அடுத்து வந்து முக்கியமான ஆதரவு எல்லை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த டிப்பு தொடர்ந்தால் இப்போ 82 இருக்கு, 70 மிக முக்கியமான ஆதரவாக இருக்கிறதா பார்க்கலாம். ஓகே, அடுத்து சந்திரமோகன் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் பத்தி கேட்டிருக்காரு. நிறைய எல்லாம் ஃபைனான்ஸ் பத்தியே கேக்குறாங்க. ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் நல்லா மேல போயிடுச்சா சார்? அதாவது கடந்த ஒரு 3 வாரமா ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் விழுந்துட்டு இருக்கு. முக்கியமான போது ரெண்டா பிரிச்சுக்கலாம், வங்கித்துறை வேறு, என்பிஎஃப்சி வேறு. அதெல்லாமே சில வங்கிகள் அதெல்லாம் ஸ்மால் பேங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருக்கு, எல்லாமே அப்படி சொல்ல முடியல. பட் ரிசல்ட் வர நேரமும் கூட, அதனால அதையும் கணக்கில் எடுத்துக்கணும். பட் என்பிஎஃப்சிஸ்லாம் இப்போ ப்ராஃபிட் புக்கிங் மூலம் இருக்கிறதுனால ஒரு இறக்கத்தில் கடந்த 3 வாரமாக இருக்கிறதா எல்லாருக்குமே அதை பற்றிய ஒரு அச்சம் இருக்கும். ஆனால் பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்றது ஒரு ஜெயின்ட் நிறுவனம். இது வந்து 6350 ரூபா 370 ரூபா இந்த ரேஞ்ச் அப்படின்றது மிக முக்கியமான ஆதரவு இல்லையா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இறக்கங்கள் வரும்போது பகுதி பகுதியாக வாங்கணும், ஏன்னா அடுத்த டிப்பு வந்தாலும் வாங்குவதற்கு அப்படின்றதுக்கு எப்பயுமே ஒரு மணி அலோகேஷன் பண்ணுறதையும் நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். முக்கியமான ஆதரவு 6370 என்பது இந்த ரேஞ்சு. இவர் மேலே ஏறும்போதெல்லாம் தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது 7300 ரூபாயில் வலிமையாக தடுக்கப்படும். ஓகே சார், அடுத்து பசுபதி கேட்டிருக்காரு,
சில்வர் ஈடிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு கேட்டிருக்காரு சார். ஓகே, ஆக்சுவலா ETF அப்படின்றதுல முதலீடு பண்றதா இருந்தா எப்பயுமே என்ன எப்படி யோசிக்கணும், ஒரு லாங் டேர்முக்கு மினிமம் 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் இருந்தா ரொம்ப நல்லது. மாசம் மாசம் கொஞ்சம் தொடர்ந்து வாங்குற மாதிரியான திட்டமிடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் நீங்க ETF அப்படின்றது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால அதுல நீங்க ட்ரேட் எல்லாம் பண்றது பத்தி எல்லாம் யோசிக்கவே கூடாது. வெயிட் ஃபார் ஒன்லி நோ ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப சமீபத்துல அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இந்த இம்போர்ட் டியூட்டி கட் பண்ண உடனே கடை கடை கடைன்னு விழுந்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த வீழ்ச்சி அப்படின்றது இப்போ தொடர்ந்து அதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இதுல. ஸோ அதனால மட்டும் அது விழுது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ 80 ரூபா 10,000 காசுல எக்ஸாம்பிள் சொல்றது இந்த சில்வர் பீஸ் சொல்றா, நீங்க தொடர்ந்து அதை என்ன லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணும். ஓகே சார். அடுத்து ஒரு ஐடியில கேட்டிருக்காங்க, HCC பத்தி கேட்டிருக்காங்க சார். ஓகே, ஸோ எப்பவுமே வந்து நான் சொன்ன ரியாலிட்டி நிறுவனங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்ணிட்டு வாங்கணும். இப்போதைக்கு HCC வந்து நல்ல வலிமையை காட்டிக்கிட்டு தான் இருக்கிறதா நம்ம பார்க்கணும். கரண்ட்லி 55 ரூபாயில இருக்குது. எப்பெல்லாம் இது டிப் ஆகுதோ, 44 ரூபா 43 ரூபா இந்த ரேஞ்ச் வரும்போதெல்லாம் என்ன ஆகுது, பவுன்ஸ் ஆகுது. அதனால நீங்க இத 43 44 இந்த ரேஞ்ச் வரும்போது அது வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. இதை வந்து நம்ம ஏறக்குறைய வந்து இதனுடைய ரீசன்ட் ஹை 52 வீக் ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இப்போ இருக்கு, 55 ரூபா அப்படின்றதும். சமீபத்திய உச்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வாரம் இது வந்து இட் டச்ட் த ஹை ஆஃப் 57.5, இப்போ 55 இருக்குது, லைஃப் டைம் ஹைல இருக்குது, இல்லை 52 வீக் ஹைல இருக்குது அப்படின்ற ஒரு சூழல்ல தொடர்ந்து அது இன்னும் ஏறுவதற்கான வாய்ப்பும் இருக்கலாம். ஓகே சார். அடுத்து சுரேஷ் கேட்டிருக்காரு, ஐடிசி டிமெர்ஜர் எப்போ ஆகும், அத பத்தி ஐடிசி பத்தி கேட்டிருக்காரு சார். அப்படியே ஏன்னா அது வந்து கம்பெனியோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதுதான் நமக்கு தெரிய வரும். ஏற்கனவே அதுக்கு அதுக்கான ப்ரொபோசல் அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதை பத்தி நம்ம முன்னாடி கூட ஏதோ பழைய வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். பட் வீல் வெயிட் ஃபார் தர் நோ கிளியர் டேட்ஸ், பொறுமையா வெயிட் பண்ணுங்க. ஸ்டாக் அப்படின்றது தொடர்ந்து முதலீடு பண்ணுவதற்கான ஒரு நல்ல ஸ்டாக்கா இருக்கிறதுனால நம்ம அந்த எப்போ டேட் வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே சார். அடுத்து பிரஜேஷ் கேட்டிருக்காரு, சிஜி பவர் பத்தி கேட்டிருக்காரு சார். ஓகே, சிஜி பவர் பத்திய செய்திகள். ஏற்கனவே சிஜி பவர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஏற்றமும் என்ன ஒரு மல்டி பேகர், 2024 பிப்ரவரி மாசத்துல பாத்தீங்கன்னா 430 ரூபா இப்போ டபுள் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 ஜனவரியில அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது எங்க இருந்தது, 280 ரூபாயில இருந்தது. அந்த மாதிரி வருஷத்துக்கு வருஷம் இது பெரிய ஏற்றத்துல இருக்கிறது நம்ம பாக்குறோம். சிஜி பவருக்கு ஒரு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த ஆல்டர்னேட் எனர்ஜி ப்ரொவைடர் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இதன் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க ஒரு லாங் டேர்மரா ஸ்டில் இதை வந்து வச்சு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நம்ம முக்கியமான ஆதரவு அப்படின்னு நம்ம சொல்லும் போது எப்பெல்லாம் இந்த ஸ்டாக் டிப் ஆகுதோ, 660 ரூபா 670 ரூபா இந்த ரேஞ்ச் வரும்போதெல்லாம் நல்லாவே பவுன்ஸ் ஆகுது, அது முக்கிய ஆதரவா எடுத்துக்கலாம். நீண்ட காலத்துல நீங்க வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். இல்லை சார், நான் குறுகிய கால முதலீட்டாளர் அப்படின்னு நீங்க யோசிச்சிங்க அப்படின்னா இதுக்கான தடைநிலையை நோட் பண்ணி வச்சுக்கலாம். மேலே வரும்போது 760 765 தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு. அடுத்து கார்த்திக் லாரா கேட்டிருக்காங்க, குவிஸ் கார்ப் லிமிடெட் பத்தி கேட்டிருக்காங்க சார். அவங்க ஹோல்ட் பண்ணிருக்காங்களாம் 2 இயர்ஸா, ஸ்டில் ஐ எம் லாஸ் ஆஃப் 10%, பாட் அட் த பிரைஸ் 760 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்பெல் பண்ண முடியுமா? குவிஸ் கார்ப் சார், QUESS குவிஸ் கார்ப். ஓகே, குவிஸ் கார்ப். ஓகே, குவிஸ் கார்ப் நீங்க எப்போ வாங்குனீங்கன்னு தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து 2023 பிப்ரவரியில என்ன விலையில இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 ரூபா ரேஞ்சில் இருந்தது. இப்போ ஏறக்குறைய டபுள் ஆயிடுச்சு. பிப்ரவரி 2023 இருந்து இந்த ஒரு 1.5 வருஷம் அப்படின்ற ஒரு பீரியட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட எப்படி ஆயிடுச்சு, டபுள் ஆயிடுச்சு, 350 இருந்து 714. ஆக நீங்க வந்து எப்பவுமே நீங்க ஒருவேளை நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மேபி 2022 நீ ஜனவரி மாசம் இல்ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உச்சத்துல வாங்கினதா கூட எடுத்துக்கலாம்.
880 ரூபா ரேஞ்சில் ரைட்டா. ஸோ இப்போ நான் நட்சத்திரத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும் கூட என்ன செய்யணும், நிறுவனம் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இறங்கி வரும்போது ஒரு நல்ல விலை கிடைச்சா அதை கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணணும். அதுக்காக தான் பகுதி பகுதியாக வாங்கணும், நல்ல நிறுவனமாக இருந்தால் இறங்கி வரும்போது இன்னும் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்றதே சொல்லிட்டு இருக்கோம். இந்த 400 ரூபா 420 ரூபா இந்த ரேஞ்சில் நீங்கள் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ சிறப்பான லாபத்திலே இருந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்கின விலையை நோக்கி அதான் தடைநிலை இப்போதைக்கு. மேலே வந்து இதனுடைய செல்லிங் ப்ரெஷர் எப்போ வர ஆரம்பிக்கும், 860 ரூபாயில் 860 ரூபா வரும்போது அது வந்து அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. வெயிட் பண்ணுங்கள், கீழே இறங்கி வரும்போது இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் லெவலை தெரிஞ்சுக்கிட்டு அந்த லெவலை சரியாக யூஸ் பண்ணுறதும் நீங்கள் பிளான் பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு டிப் அப்படின்னா 580 ல இருந்து 590 இந்த எல்லை ஒரு முக்கியமான ஆதரவு எல்லை, அங்கே வந்து திரும்ப பவுன்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் நோட் பண்ணி வச்சு நீங்கள் கொஞ்சம் திட்டமிடுங்க. ஓகே சார், அடுத்து ராம் கேட்டிருக்காரு, யூனியன் பேங்க் பத்தி கேட்டிருக்காரு சார். ஓகே, பிஎஸ்சி பேங்க்ஸ் எல்லாமே இப்போ ரிசல்ட் எல்லாமே வர்றதுக்கான ஒரு நிலைமையில இருக்கு. அதனால யூனியன் பேங்க் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கடந்த 2 வாரமா அப்படின்னு பார்க்கும்போது பெரிய ஏற்றத்திற்கு பிறகு, பெரிய ஏற்றம்னா என்ன, ஏறக்குறைய அது 2022 மே மாதம் பார்த்தீங்கன்னா 37 ரூபாயில் இருந்தது, இப்போ 137 ரூபாய்க்கு வந்தாச்சு பாருங்க. அதாவது மிகப்பெரிய ஏற்றம் கடந்த 2 வருடங்கள். இந்த ஏற்றம் தொடர்ந்து தான் இருந்தது, ஆனா இப்போ கடந்த ஒரு மாசமா, அதாவது நம்ம போன மாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஜூன் மாசம் முழுக்க அதுல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தாச்சு, ஜூன் மாசம் முழுக்க வந்தாச்சு. இந்த இந்த பங்குலாம் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தனாலும் சொல்லியிருப்போம், இது மேல ஏறும் போதெல்லாம் அதுக்கு வந்து இந்த 174 175 ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறத முன்னாடி சொல்லியிருப்போம். ஆனாலும் இது வந்து நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு கவலைப்பட வேண்டியது இல்லை. இவ்வளவு தூரம் ஏறி வந்த இந்த பங்கு இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இறங்கி வந்துட்டு இருக்கு. இந்த இறக்கம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் தூரம் இறங்கி வந்தால், குறிப்பா சொல்றதா இருந்தா 120 ரூபா 136ல இருக்கு, 120 ரூபா வந்தா அது முக்கியமான ஒரு ஆதரவா இருக்கலாம், அங்கிருந்து ரீபவுண்ட் ஆகலாம். ஸோ 120 அப்படின்றது முக்கிய ஆதரவு இல்லை, 174 முக்கிய தடை. ஓகே சார், ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு. எல்லாருக்கும் வந்து நம்ம எப்படி ஒவ்வொரு ஸ்டாக்காக இருந்ததுன்னு அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், அதை எந்த அதை வந்து வாங்கலாமா விற்கலாமான்றத அவங்களோட ஒரு முடிவு தான். ஸோ சார் சொன்னதை வச்சு நீங்கள் பார்த்து உங்களோட முடிவை எடுத்துக்கோங்க. சார் நம்மளோட எஸ்எஃப்எல் கிளாஸ் வரப்போகுது இல்லை சார், கிட்டத்தட்ட 1.5 மாதம் கழிச்சு எஸ்எஃப்எல் கிளாஸ் பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக ரெண்டு விஷயம் சொல்லணும், ஒண்ணு வர புதன்கிழமை அன்னைக்கு நம்ம ஃப்ரீ வெபினார் ஒன்று இருக்கு, இப்போ நம்ம வீக் நடுவிலே ஒன்று வைக்கிறோம். ஓகே, ஸோ இது ஒரு விஷயம். அதுக்கு ஏற்கனவே சிலர்லாம் உங்க பண்ணியிருக்காங்க, அந்த கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் ஜூம் லிங்க் அமைச்சிட்டே இருக்கிறேன், அதை வச்சு அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க யாராவது பண்ணணும்னு நினைச்சாலும் தொடர்ந்து அவங்க அதே ஃபார்ம்லேயே ஃபில்அப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். நம்பர் 1. நம்பர் 2, ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோக்ராம் முக்கியமாக இது ஒரு லைஃப் டைம் ஸ்கில், இது ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். நம்ம இந்த 1 மாதம் பயிற்சி வகுப்பு இது, நம்ம 9 to 11 லைவ் மார்க்கெட்லேயே நம்ம அந்த பயிற்சியை நடத்துறதுனால மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறது, அதுலேயே எப்படி நம்ம வாங்கலாம் விற்கலாம்ன்ற எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் சார்ட் அனாலிசிஸ் மூலமாக. அதே நேரம் இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஸ்விங் ட்ரேட் பண்ணுறது, டே ட்ரேட் எல்லாத்துக்கும் நம்ம கற்றுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இது. கண்டிப்பாக இது கைப்பிடித்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்புன்றதுனால அவங்க நிறைய கற்றுப்பாங்க, இண்டிபெண்ட்டாக முடிவெடுக்கக்கூடிய ஆளாக மாறுவாங்க. ஓகே சார், ஸோ இந்த எஸ்எஃப்எல் கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு உங்க ஊரு பேரை வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, கிளாஸ் டீடைல் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இமிடியட்டா கிளாஸ் டீடைல் கொடுப்பாங்க. குறிப்பா இந்த எஸ்எஃப்எல் கிளாஸ் நிறைய பேர் நம்ம வியூவர்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க நம்ம ப்ரோக்ராம்லயே வந்து. அதனால இந்த கிளாஸ் வேணும் அப்படின்றவங்க இமிடியட்டா உங்களோட ஊர் பேரை ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு அனுப்பிச்சு விடுங்க. தேங்க்யூ சார். இன்னும் ஒரு விஷயமும் வேணா சொல்றேன், பாக்குறவங்களுக்கு வந்து கூடுதலா ஒரு அனுகூலம் அப்படின்றத சொல்றேன். அவங்களுக்கு 1 மாசம் ஈக்விட்டி ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய 1790 ரூபா மதிப்புள்ள அந்த டெய்லி சப்போர்ட் ஃபைல் அப்படின்றத நம்ம டெய்லி கொடுப்போம். இது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எவ்ரிடே 11 மணிக்கு 11 to 12 நடத்துறோம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2000 ரூபா மதிப்புள்ள ஒரு கிளாஸ் அது, அதையும் அவங்களுக்கு இலவசமா கொடுக்கலாம். ஆக கிட்டத்தட்ட 3750 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சலுகை உங்களுக்கு நம்ம நேயர்களுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கான சார். இதை சொல்லவே இல்லையே, சூப்பரான ஒரு ஆஃபர் பாருங்க நம்ம வியூவருக்காக சார் வந்து
ரெண்டு கிளாஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக கொடுக்க போறாரு. எஸ்எஃப்எல் புக் பண்றவங்க அதுவும் நம்ம வியூவர்ஸ்க்கு தான். அதனால இமிடியேட்டா போனை எடுங்க, ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு உங்க ஊரு பேரை வாட்ஸ்அப் பண்ணுங்க, கூடவே சேர்த்து ரெண்டு கிளாஸ் நீங்க வந்து ஃப்ரீயா எடுத்துக்கோங்க. ஓகே சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம வியூவர்ஸ் எல்லாம் இனிமேல் இமிடியேட்டா வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.